ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகாபெரிவா யார்கிட்டேயும் அதிகமாக பேசாமல் ஜாடமாடையாக இருந்த சமயத்தில் ஒரு பக்தை பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா அவள் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நின்றுருந்தப்போ இருந்தப்போ பெரியவா கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீமடத்தோட மூத்த அணுக்க தொண்டர் அந்த பக்தை கிட்ட வரைக்கும் நீ பெரியவா பாதுகையே வாங்கிக்கலையே நீ பெரியவா கிட்டே கேளு நிச்சயமாக உனக்கு கொடுப்பாருன்னு சொன்னார் அதுக்கு அந்த பக்தை நான் போய் கேட்க மாட்டேன் அவராக கொடுத்தா கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிட்டா அந்த பக்தைக்கு பெரியவா கிட்ட தீவிர பக்தி மட்டும் இல்லாமல் சுவாதீனமும் உண்டு கொஞ்ச நேரம் கழித்து பெரியவா இருந்த இடத்துக்கு அந்த பக்தை வந்தால் நடுவில் என்ன நடந்ததுன்னு தெரியாது மகா பெரியவா அர்த்த புஷ்டியோட மூத்த அணுக்க தொண்டரை பார்க்க அவர் உடனே உள்ளே ஓடி போய் ஒரு ஜோடி பாதுகையை கொண்டு வந்து பெரியவா முன்னாடி வச்சார் பெரியவா அந்த காலகட்டத்தில் ஒரு சாய்வு நாற்காலியில் உட்காந்துண்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறது வழக்கம் அணுக்க தொண்டர் கொண்டு வந்த பாதுகையை பெரியவா தன்னோடய பாதங்களில் மாட்டின்ண்டார் கொஞ்ச நேரம் கழித்து அந்த அணுக்க தொண்டர் அந்த பாதுகையை பெரியவா பாதத்திலேருந்து கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணினார் ஆனால் பெரியவா அதுக்கு அனுமதி கொடுக்கல காலிலேருந்து பாதுகையை கழட்ட முடியாதபடி உள்ளே இழுத்துண்டுட்டார் ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி பார்த்தும் பெரியவா அதை கழட்ட விடலை ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த பாதுகை பெரியவா பாதத்திலேயே அலங்காரமாக இருந்தது மகா பெரிவாலோடைய பல வருஷங்களாக இருந்ததுனால பெரியவா என்ன நினைக்கிறாருன்னு அவரால் யூகிக்க முடிஞ்சுது அதனால் அவர் அந்த பக்தை கிட்ட போய் இந்த பாதுகோ உனக்கு தான் எங்களை பெரியவா கழட்ட விடலை அதனால் நீயே போய் கழட்டிக்கோ அப்படின்னார் அந்த பக்தை நடுங்கி போய் ஐயோ நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி நீ பெரியவா முன்னாடி போய் நில்லு என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்னு அந்த அணுக்க தொண்டர் சொல்ல தைரியத்தை வரவழைச்சிண்டு அந்த பெண்மணி பெரியவா முன்னாடி போய் நின்னா என்ன ஆச்சரியம் மகா பெரியவா தன்னோட பாதங்களை கொஞ்சம் அந்த பக்தை முன்னாடி நீட்டினார் இதை பார்த்துட்டு இருந்த மூத்த அணுக்க தொண்டர் கழட்டிக்கோன்னு அவளை தூண்டிவிட அந்த பக்தை பயம் கலந்த பக்தியோடு பெரியவா பாதங்கள்லேருந்து அந்த பாதுகைகளை கழட்டின்ட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு மெதுவாக அங்கேருந்து நகந்தாள் நாலு அடி போனதுக்கப்புறம் கையில் இருந்த பாதுகையை பார்த்த பக்தை ஏதோ சந்தேகத்தோட பெரியவாளை திரும்பி பார்க்க தன்னோட மௌனத்தை கலைச்சுண்டு இடது பாதம் தானே சின்னதாக இருக்குது போ போன்னு உறக்க சொன்னார் அந்த பக்தைக்கு பெரியவா சொன்னதுக்கான விளக்கம் வெளிப்படையாக புரிஞ்சுடுது கைகளில் இருந்த பாதுகைகளை பார்த்துட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிட்டா எல்லாம் மெளனமாக பார்த்துட்டு இருந்த வாளுக்கு ஒன்றுமே புரியல எல்லாரோட கண்களும் அந்த பக்தையோட கைகளில் இருந்த மகாபெரிவா பாதுகைகளில் தான் இருந்தது மகாபெரிவா ஓய்வெடுக்க போனதுக்கப்புறம் மூத்த அணுக்க தொண்டர் அந்த பக்தை கிட்ட வந்து என்ன விஷயம்னு கேட்டார் அந்த பக்தை எதுவும் சொல்லாமல் தன் கைகளில் இருந்த பாதுகைகளை காமிச்சா வலது பாதுகையை விட இடது பாதுகை கொஞ்சம் சின்னதாக இருந்தது அதை பார்த்ததும் அடடா வித்தியாசமாக இருக்கே அவசரத்தில் நான் கவனிக்கலை வேணும்னா வேற பாதுகையை பெரியவா கிட்டேருந்து வாங்கி தரட்டுமான்னு கேட்டார் உடனே அந்த பக்தை இடது பாதம் தானே சின்னதாக இருக்கு அப்படின்னு பெரியவா சொன்னதை நீ கவனிக்கலையா தானே அர்தனாரீஸ்வரருங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாரு உனக்கு புரியலையா அம்பாளோட பாதம் சுவாமியோட பாதத்தை விட இல்லையா அப்படின்னு அந்த பக்தை கேட்டதும் அந்த அணுக்க தொண்டர் அந்த இடத்துலையே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் இதில் விசேஷம் என்னென்னா அந்த பாதுகையில் இடது பாதுகை சின்னதாக இருந்தது மட்டும் இல்லை பாதுகையில் கட்ட விரல் மாட்டிக்கிறதுக்கு வைக்கப்படுற குமிழ்கள் கொஞ்சம் கடினமாகவும் பெருசாகவும் ஆண்மையோடையும் இருந்தது அதுவே இடது பாதுகையில் நளினமாகவும் சின்னதாகவும் பெண்மையோடையும் இருந்தது இப்படி அமைஞ்சது அந்த பக்தையோடு அசைக்க முடியாத பெரியவா பக்திக்கு பெரியவா கொடுத்த பெரிய பொக்கிஷம் கையில் கிடைச்சதா அணுக்க தொண்டர் எடுத்துட்டு வந்திருந்தாலும் அவரை இப்படி எடுத்துட்டு வர வச்சது அந்த பரபிரமம் தானே தான் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம்ங்கிறத இந்த அனுபவத்து மூலம் தெள்ள தெளிவாக மகா பெரிவா புரிய வச்சுட்டார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர